முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். மொழிக் கொள்கை மட்டுமல்ல கல்விக் கொள்கையே பல தவறுகளுடன் கல்வி உரிமையை பறிப்பது என திமுக கூட்டணி தலைவர்களின் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலும் முதலமைச்சர் எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செம்பருத்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் செம்பருத்தி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. அதாவது 2020க்கான புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் திமுக, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதற்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நாட்களில் பல்வேறு அறிக்கைகளும் அதே போன்று தொடர்ந்து அதற்கான ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இன்று காலை திமுக தலைவர் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதத்தையும் ஒன்றும் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த கடிதத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைவரும் இணைந்து ஒரு கடிதத்தை எழுதி மும்மொழி கொள்கையை உடனடியாக தமிழகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் இன்று 10:30 அளவில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு தமிழகத்திற்கு இருமொழி கொள்கை மட்டுமே வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு ட்விட்டரில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு ட்விட்டரையும் பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தை பார்த்தோம் என்றால் நீண்ட நாட்களாகவே இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றி வருவதாகவும் அதனை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காலை வலியுறுத்தியதன் பின்பு அதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு இருமொழி கொள்கை தான் தமிழகத்திற்கு இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசிற்கு வேண்டுதலும் விடுத்துள்ளார். எனவே இதனை பாராட்டும் விதமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் முதல்வர் அவர்களுக்கு இருமொழி கொள்கையை வேண்டும் என்று சொல்வதற்காக இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ட்விட்டரை பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோபி. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.